நேயர்களுக்கு வணக்கம். சண்டிவில் ஒளிபரப்பாகிற சுந்தரி சீரியல்ல இப்போ ஒரு முக்கியமான கதைக்களம் போயிட்டு இருக்கு. அப்படிங்கறதா, கிருஷ்ணாவுக்கும் மாலினிக்கும் திருமணம் நடக்குமா இல்ல கிருஷ்ணாவுக்கும் அருணுக்கும் திருமணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கதைக்களத்தோட ஒரு உண்மையான விஷயம் சற்று முன் வெளியாயிருக்கு அப்படிங்கறதா. ஸோ யாரோட மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரீவேலிட் ஆயிடுச்சு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சுந்தரி மற்றும் மாலினி அது கிருஷ்ணாவோட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த சீரியல்ல இவ்வளவு நாளா நல்ல சுவாரஸ்யமா கதைக்களத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ மாலினியோட மேரேஜ் சீக்வன்ஸ் தான் சீரியல்ல இப்ப பரபரப்பான ஒரு கதைக்களமா போயிட்டு இருக்கு. இந்த வகையில ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்கு யாரோட மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிறது ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இந்த ஒரு சூழ்நிலையில ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில ஒரு விஷயம் வெளியாயிருக்கு அப்படிங்கிறதா. அதாவது அருணை பத்தி பல விஷயங்கள் இப்ப சுவாரஸ்யமா சீரியல்ல போயிட்டு இருந்தாலும் இப்போ சுந்தரிக்கு மாமா கிட்ட கெட்ட பேர் கிடைச்சிருந்தாலும் ஆனா கிருஷ்ணாவுக்கும் மாலினிக்கு தான் மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற சீக்வன்ஸ் ரீவேலிட் ஆயிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக கட்டாயமாக உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மேரேஜ் வந்து இப்போ நடக்காது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட மினிமம் இன்னும் 1.5 வாரத்துக்கு மேலே ஆகும் சீரியலில் மேரேஜ் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நிறைய மாற்றங்கள் சீரியலில் வரத்துக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணாவும் மாலினியும் அந்தளவுக்கு உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாங்க. ஆனால் மாலினி தன்னுடைய அப்பாவுடைய அந்த ஒரு மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணாவை கட்டிக்க ஒத்துக்க மாட்டுறாங்க. இருந்தாலும் மாமா வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்தாலும் மாலினி வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ கிருஷ்ணாவும் மாலினியும் பேரானதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இவங்களில் யார் பேரானா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.